नमो भगवते नित्यशुद्धमुक्तमहात्मने नारायण यतीन्द्राय तस्मै श्रीगुरवे नमः। உட்காருங்க. மகாத்மா காந்திஜி, நான் உங்களாண்ட ஒன்று கேட்குறேன். இந்த தர்தரம் பிடிச்ச வாழோட அளவுக்கு அதிகமான சுதந்திரமும் உரிமையும் ஏற்றுக்கக்கூடியது தானா சொல்லுங்க. திருமேனி, நாம தீண்டாஜாதிக்காரங்கன்னு அழைக்கிறது சொல்றது நினைக்கிறது மனுஷங்களைத்தானே? சிவசிவா, மகாத்மாஜியே அப்படி சொல்லப்படாது. அடிமைங்க என்னைக்கும் அடிமைங்க தானே. புலையன் கங்கையில் ஸ்நானம் பண்ணாலும் அவ புலையன் இல்லைன்னு ஆயிடுமோ? மதுவையும் மாமிசத்தையும் சாப்பிட்டு கூத்தாடிண்டு தெரிகிற இந்த பிரம்மஹத்திகளுக்காக நீங்க ஏன் உங்க வாழ்க்கையை தொலைக்கிறேன்? கங்கா ஸ்நானம் செய்யறதுனாலயோ தேவார பூஜை செய்யறதுனாலயோ ஒருத்தன் பிராமணன் ஆவானா? பிராமணன்னா பிரம்ம ஞானியேன்னு பிராமணா, இதான அர்த்தம். உண்மை வாஸ்தவம் தான். பிரம்ம ஞானம்னா என்ன? பிரம்மத்தை அறியறது. அது என்ன பிரம்மம்? சிவசிவா, பிரம்மம்னா சாட்சாத் அந்த ஈஸ்வரனே தானே. நீங்க சொல்ற அந்த ஈஸ்வரன் இல்லாத ஒண்ணு ஏதாவது இந்த பூமியில இருக்கா? சர்வ சராசரங்கள்லயும் ஈஸ்வரன் அழகுதானே? ஆமா வாஸ்தவம் தான். மது அருந்துறது, அது திருமணியை அருந்துவார்னு கேள்விப்பட்டேனே. ரொம்ப நன்னா இருக்கே. நாமளும் நம்ம போல இருக்கிற ஜமீன்தார்களும் மதுவையும் இன்ன பிற லாகிரி வஸ்துகளையும் உபயோகிக்கிறத ராஜசுகமான பாக்குறோம். அப்படின்னா ஜமீன்தார்கள் காண்பிக்கிற அவர்கள் செய்யற துர்ச்செயல்களும் துர்க்குணங்களும் ராஜசமா? அதே கெட்ட செயல்களை கீழ்ஜாதிக்காரங்க செய்யறப்போ அது ராஜசமா மாறிடுமா? அது எப்படி திருமேனி? அது அது நம்ம போல உள்ளவாளுக்கு அதை அனுபவிக்கிறதுக்கு ஆஸ்தியும் அதிகாரமும் இருக்குதோ? இந்த ஆஸ்தியும் அதிகாரத்தையும் தக்க வச்சு தர்றது இந்த சாதுக்குள் இல்லையா? ஆமா, அதுக்கு அவ கூலி வாங்கிடுறாளே. கூலி கொடுத்தாலும் வேலை செய்ய ஆள் வேணுமே. திருமேனிக்கு தென்னையில இருந்து மது தயார் செஞ்சு குடிக்க முடியுமா? பரந்த வயல்ல காத்துலயும் வெயில்லையும் மழைய தாங்கிக்கிட்டு வேலை செய்ய முடியுமா? அப்போ நாம நல்லா இருக்கணும்னா அவங்க இருந்தாதான் முடியும். திருமேனி திடீர்னு மயங்கி விழுந்தா ஒரு தீண்டாதவ மது தாங்கி பிடிச்சா வேண்டான்னு சொல்வீங்களா? ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல ரெண்டு நாள் பட்னி கிடக்க வேண்டி வந்தா திருமேனி பசியும் தாகமும் சோர்வும் சகிக்காம கைகால் அடிச்சு துடிக்கிறப்போ ஒரு தீண்டாதவன் இல நுனையில நீர் தந்தா திருமேனி வேண்டாமீங்களா? இல்ல அதை வாங்கி குடிச்சிட்டு ஜீவனை தக்க வைக்க விரும்ப மாட்டீங்களா? அங்க ஜாதியோ மதமோ தீண்டாமையோ பாப்போமா? யோசிச்சு பாருங்க. சொல்றதெல்லாம் சரின்னே வச்சுக்கோங்க. ஆனா அதுக்காக சூத்திரன் நம்பூதிரி ஆவானோ சொல்லுங்க. சாத்திருவர்ணம் மாயா சிருஷ்டி, இதெல்லாம் மனுஷங்க ஒவ்வொரு பிரிவையும் உருவாக்குறதுக்காக தரம் பிரிக்கப்பட்டது. எல்லாமே பிரம்மமயம்னு நினைக்கிறவருக்கு வேறுபாடுகள் இருக்காது. ஆகட்டும், இப்போ நீங்க என்ன சொல்ல வரேன்? இங்க உயர்ந்த சமுதாயத்தோட மனசு மாறணும். சிவகிரியில நாராயண குருன்னு ஒருத்தர் இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஓ, நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஈழவன் அல்ல அந்த ஆளு? இல்ல, அவர் ஒரு மனுஷன்தான். அந்த மனுஷன் கோயில உருவாக்கி விக்கிரகத்தை பிரதிஷ்ட பண்ணி கோயில் தரிசனம் அனுமதிக்கப்படாதவங்களுக்காக ஏராளமான கோயில்களை திறந்தாரு. திருமேனி சொன்ன ஈழவனா இருந்தாலும் தெய்வங்களுக்கு அவர்கிட்ட எந்த கோபமும் இல்லை. அவர் அவரோட கர்மங்களை செஞ்சுக்கிட்டே இருப்பாரு.
அவரை பாக்கிறதுக்காக நான் சிவகிரிக்கு போயிருந்தேன். நான் இப்ப என்ன செய்யணும் அத சொல்லுங்க. நம்ம சகோதரர்களுக்கு சுதந்திரம் கொடுக்கணும், சாலையில நடக்கிறதுக்கு அனுமதிக்கணும், கோயில் தரிசனத்துக்கும் ஆராதனைக்கும் அவங்களோட விருப்பத்துக்கும் அவங்களோட உரிமைகளுக்கும் அனுமதி வழங்கணும். செய்வீங்களா? நான் மத்தவ அபிப்பிராயத்தையும் கேட்டுறேன். வழக்கமா நடக்கிற காரியங்களை மாத்துறது அவ்வளவு சுலபம் இல்லையோனோ? வழக்கங்களும் மாமூல்களும் ஒரு மனுஷனுக்கோ இல்ல தேசத்துக்கோ உகந்ததா இல்லைன்னு நினைச்சா அந்த வழக்கங்களையும் மாமூலையும் மாத்தி எல்லாருக்கும் நன்மை கிடைக்கிற மாதிரி புது வழக்கத்தை கொண்டு வர்றது தப்பு இல்லைங்கிறது என் கருத்து. யோசிச்சு நல்லதை மட்டுமே செய்யுங்க. ஆகட்டும், நான் வரேன். நமஸ்காரம். உட்காருங்க. சுவாமிகளை பத்தி நான் ஏற்கனவே நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நேர்ல பாக்கிறதுக்கான மகாபாக்கியம் எனக்கு இப்பதான் கைகூடி வந்திருக்கு. நமக்கும் தாழ்த்தப்பட்டவங்களுடைய முன்னேற்றத்திற்காக சுவாமிகள் நிறைய நல்ல காரியங்களை செஞ்சதாவும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதாவும் எங்களுக்கு தெரியும். நாம் எந்த செயலும் செய்யவில்லையே. செய்யாமல் இருக்கவில்லை, செயல்பாடுகள் இருந்தாதானே பலன் கிடைக்கக்கூடும். இங்க நமக்கு எந்த நிம்மதியும் இல்லை. சுவாமிகளுடைய சக்தியினால இப்ப எங்களுடைய வேலை போலெல்லாம் குறைஞ்சிருக்கு. நமக்கு சக்தி இல்லையே. நான் சக்தி என்று குறிப்பிட்டது ஆத்மீக சக்தியை, அது தங்களுக்கு அதிகமாக இருப்பது தெரியும். உடலில் சக்தி இல்லை என்று பார்த்தாலே தெரியுமே. இந்த நாட்டில் ஜாதி பிரச்சனைகள் உண்டாகாமல் இருக்க ஆரிய சமாஜ சேவையை ஒன்று தொடங்கலான்னு இருக்கோம். சுவாமிகள் எங்களுக்கு ஆதரவா அதுக்கு ஒரு அறிக்கை தந்து உதவ வேணும். அதுக்கு என்ன, நமக்கு எந்த விரோதமும் இல்லை. ஆரிய சமாஜம் இல்லை, தைரிய சமாஜமாச்சு. அப்படின்னா உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு நிச்சயம் வேணும். நமது ஆசீர்வாதமும் வாழ்த்துக்களும் எப்போதும் உமக்கு உண்டு. அப்படின்னா நாங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. அவதார புருஷனான தங்களுடைய அருளால எங்களுக்கு இனி எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துடும். நன்மை உண்டாகட்டும். இன்னைக்கு அனந்தபுரத்துக்கு போக வேண்டி இருக்கிறதுனால சுவாமிகள் எங்களுக்கு விடை தரணும். அப்படியே ஆகட்டும். உட்கார் தம்பி. சிவகிரியில் ஒரு எடுத்துக்காட்டான பள்ளிக்கூடம் தொடங்க போகும் விவரத்தை நீ வீடு வீடாக சென்று அனைவருக்கும் சொல்ல வேண்டும். சொல்றீங்க. அஸ்திவார வேலைகள் முடிஞ்சது. இங்க ஒரு எடுத்துக்காட்டான பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கணும். கல்வி மட்டும் இல்லை, அதோட கூட ஒவ்வொருத்தருக்கும் பொருத்தமான தொழில் கல்வியும் கற்பிக்க வேண்டும். இத பத்தி உன்னோட அபிப்பிராயம் என்ன? நீ ஏதாவது சொல்ல விரும்புறியா? அமெரிக்காவில புக்கர் வாஷிங்டன்ங்கிற ஒரு மனிதர் இப்படி ஒரு கல்வி நிலையத்தை நடத்துறாரு. ஓஹோ. குரு சொன்னது போலவே கல்வியோட சேர்த்து மாணவர்களோட விருப்பத்துக்கு ஏற்ப தொழிலையும் கத்துத்துறாங்க. மாணவர்களை கட்டாயப்படுத்தி எதுவும் ஈடுபடுத்துறதில்லை. அந்த மாணவர்களுடைய ஆசிரியர்களும் அவங்களுடைய பணியில சிறந்து விளங்குறாங்க. அங்க எல்லாருக்குமே சரிசமமான சுதந்திரம் இருக்கு. அவர்கள் லட்சியம் அங்க படிப்பு முடிஞ்சு வெளியே வர மாணவன் வேலை தேடி அங்கேயும் இங்கேயும் அலைய வேண்டிய அவசியம் இல்லை, காத்திருக்க வேண்டியதில்லை. அவங்களுடைய செயல்ல உத்தமர்களாகவும் பண்புள்ளவர்களாகவும் இந்த சமூகத்துல நல்ல மனிதர்களா இருக்காங்க. என்னுடைய லட்சியமும் அதுவேதான். அப்படிப்பட்ட கல்வி சாலைகளுக்கு அதுக்குன்னு பலவிதமான திட்டங்களும் வரைமுறைகளும் உண்டு, அதை தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா நீ அதுக்கான முயற்சிகளை செய். வெளிநாட்டுக்கு போய் அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வர்றதுக்கு ஏற்பாடு செய், சரியா? எல்லாம் உங்க விருப்பப்படியே நடக்கும். வரும் தலைமுறை தொழில் இல்லைன்னு கல்வி இல்லைங்கிறதுல இருந்தும் விடுதலை அடையணும். அதுக்கேத்த மாதிரி கூடுதலா படிக்க எந்த நாட்டுக்கு போகணும்னு நீயே முடிவு செய். சிலோனுக்கு போகிற பயணத்தை இன்னும் தள்ளி போட வேண்டாங்கிறது தான் நம்ம கருத்து. நீங்க என்ன சொல்றீங்க? திருவடிகள் சொல்ற மாதிரியே ரொம்ப நாளா அவங்கள உங்களுக்காகவே காத்திருக்காங்க. நல்ல பக்தி உள்ளவங்க, சங்கங்களா செயல்பட விரும்புறவங்கன்னு நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். நீங்க சொல்றது சத்தியம் சுவாமி. உங்களுக்காக அவங்க செஞ்சிருக்கிற சேவை இருக்கே அது ரொம்ப ரொம்ப பெருசு. உதாரணத்துக்கு உங்க 60வது பிறந்த நாளைக்கு அவங்க கட்டியிருக்கிற மண்டபமே போதும். எது எப்படியோ நமக்கும் அந்த இடங்களை எல்லாம் பார்க்கணும்னு ஆர்வமா இருக்கு. கொஞ்சம் பயணம் செஞ்சுட்டு வரலாமே. தீர்த்த யாத்திரைக்கு போய் கொஞ்ச காலம் ஆயிடுச்சுல. எல்லாம் திருவடிகள் வித்தம்.
இந்த தம்பி, இது உனக்குள்ளது. என்ன வஸ்திரத்தின் நூலுக்குள் அல்ல நிறம், வெளியில் மட்டுமே நிறம் இருக்கும். ஆகையால் இதை ஏற்றுக்கொள்வதில் தவறில்லை. தம்பி, நீ நினைப்பது என்னவென்று நமக்கு தெரியும். வெளி உலகம் புரிந்து கொள்ளும்படியான ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கை உண்டு. அது சமுதாய கொள்கையின் அடிப்படையில் உள்ளது. பரிசுத்தமும் கண்ணாடியைப் போல சுத்தமாகவும் இருக்கும் அந்த தூய்மையான வாழ்க்கையை இதிலிருந்து வேறுபடுத்தி தெரிந்து கொள்ள வேண்டும். குருதேவன் தியானத்தில் இருக்கிறாரா? அடியேனிடம் பல நாட்களாக எல்லா செயல்களிலும் கூடவே இருந்து செயலாற்றும் கர்மமே கண்ணாக உள்ள ஒருவர் தங்களை காண்பதற்காக வந்துள்ளார். போதானந்தா, ஆத்மவிசுவாசம் உள்ள ஒரு ஆளை நமக்கு அறிமுகம் செய்து வைக்க இவ்வளவு கூற வேண்டிய அவசியமில்லை. அழையுங்கள், நாம் பார்க்கிறோம். சரிங்க சுவாமி. நன்மை உண்டாகட்டும். பிஏபிஎல் பாஸ் பண்ணி வக்கீல் தொழில் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. என்னோட சேர்ந்து செயல்படுறதால இப்ப வக்கீல் தொழிலுக்கு போறதில்ல. சதா சர்வகாலமும் உங்களை பத்தின நினப்பும் சிந்தனையும் தான் இவருக்கு. நன்றாக வருவார். சுவாமிகள் என்ன ஆசீர்வதிக்கணும். என்னோட இதயத்துல எப்பவுமே நீங்க தெய்வமா இருக்கீங்க. தங்களுடைய கட்டளைக்காக இந்த தாசன் காத்துக்கிட்டு இருக்கேன். காவி உடுக்கறதுல விரோதம் இல்லையே ஐயா. நீங்க கட்டளைக்கிட்டீங்கன்னா இதோ இந்த நிமிஷமே நான் அதை உடுத்திக்கிறேன் ஐயா. அப்படி பத்மநாப பணிக்கர் சொல்றதை மட்டும் ஏத்துக்க முடியுமா? முடியாதுல்ல. அதைத்தான் நானும் சொல்றேன். இங்கே விக்கிரக பிரதிஷ்டை வேண்டாம். பழைய கோயில் சாமியே போதும். தேவையில்லாம பணத்தை வசூல் பண்ணி மனுஷங்களை தொந்தரவு பண்ண வேண்டாம். பணிக்கர்கிட்ட நிறைய காசு இருக்கு, அந்த திமிருதான். அது இல்ல குட்டா, குருசாமிக்கும் பணிக்கருக்கும் ஏற்கனவே நல்ல பழக்கம் இருக்கு. நீங்க கொஞ்சம் பேசாம இருக்க, குருசாமி கிட்ட நான் பேசுறேன். இங்கே விக்கிரக பிரதிஷ்டை வேண்டாம், அதுல எந்த மாத்தமும் இல்ல. ஆமாமா, அதெல்லாம் தேவையே இல்ல. முதல்ல நீங்க முதல்ல நீங்க ஒரு தடை அடிக்கணும். சாமியா, நீங்க இந்த மாதிரி சொல்றீங்க, அவர் வேற மாதிரி சொல்றாரு. நான் யார சொல்றேன் கேக்குறது? ஆ சொல்லுங்க, என்ன விஷயம்? அது கொஞ்சம் குருசாமிய பார்க்கணும். அதான் குருசாமிய பார்க்க கொஞ்சம் ஆட்கள் வந்திருக்காங்க. வர சொல்லுங்க. வணக்கங்க. யார் நீங்க? குருசாமி, என் பேர் சி கே குட்டன். எங்களுக்கு ஒரு வேண்டுகோள் இருக்கு. ஆ, நல்லது, சொல்லுங்க. இங்க விக்கிரக பிரதிஷ்டை வேண்டாங்கிறது எங்க அபிப்பிராயம். அமைதியா இருங்க. இப்படி சத்தம் போட்டு எந்த முடிவும் எடுக்க முடியாது. அமைதியா இருங்க. பைரவா. சுவாமி, ஒரு முகம் பார்க்கிற கண்ணாடி வாங்கிட்டு வா. சரி. இந்த கண்ணாடியின் மேல் பக்கத்திலிருந்து மூணு அங்குலத்தை வெட்டி கொண்டு வாங்க. சரிங்க சாமி. கண்ணாடிக்கு நடுவுல இருக்கிற ரசத்தை சுரண்டி எடுத்து ஓம் சாந்தின்னு எழுதுங்க. சரிங்க சாமி.
சாமி, ஓம் சாந்தின்னு எழுத வேண்டிய இடத்துல ஓம் சாந்தினே தப்பா எழுதியிருக்காங்க. பரவாயில்லை, அதற்கும் ஒரு அர்த்தம் உள்ளது. எல்லாரும் உட்காருங்க. நம்முடைய ஆசிரமத்தை திட்டமிட்டு ஒழுங்காக நடத்தி செல்ல ஒரு ஆசிரம சட்டம் ஏற்படுத்த வேண்டும் என்று நீண்ட நாட்களுக்கு முன்பே நான் உங்களிடம் சொல்லியிருக்கிறேன். ஆனால் இதுவரை சட்டம் தயாரானதாக நமக்கு தெரியவில்லை. எல்லாரையும் ஒன்னா கூட்டி ஒரு சட்டத்திட்டங்களை தயார் செய்யணும்னு நாங்களும் ரொம்ப நாளா முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். எங்களால அது முடியவே இல்லை. பரமேஸ்வரா, நான் சொல்றத ஒரு காகிதம் எடுத்து எழுதுங்க. போதானந்தா, இதோட அர்த்தம் என்னன்னு படிச்சு சொல்லுங்க. இந்த ஆசிரமத்தில் வித்வானாகவோ முனிவராகவோ சுயநலம் இல்லாதவராகவோ சாந்த சுரூபனாகவும் மற்றவர்களுக்கு உதவி செய்பவராகவும் பரோபகாரியாகவும் தீன தயாளுவாகவும் எளிமையானவராக சதாசார தல்பரனாய் கடமைகளை விரைவாக முடிக்கும் ஒரு குரு இருக்க வேண்டும். அந்த குரு ஆசிரமத்தின் சகல நிர்வாகங்களையும் ஏற்று நல்ல ஒரு சபையை ஏற்படுத்த வேண்டும். இதில் யாரெல்லாம் சேர்கிறார்களோ அவர்களெல்லாம் சகோதர மனப்பான்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த ஆசிரமத்தில் எப்படியோ அதே போன்று தேசமெங்கும் வித்தியாலயங்கள், ஆசிரமங்கள், சபைகளையும் உருவாக்க வேண்டும். இவற்றிலும் ஒவ்வொரு சபைக்கும் திறமையான தலைவர்கள் இருக்க வேண்டும். இவையெல்லாம் சேர்ந்ததுதான் அத்வைத ஆசிரமம் என்றழைக்கப்படும். குருசாமி தூங்குறாங்களா? இல்ல. நமஸ்காரம் குருசாமி. என்ன விசேஷம் கவிஞரே? நான் உங்களை பார்க்கவும் நலம் விசாரிக்கவும் தான் வந்தேன். நமக்கென்ன விசேஷம், நலமாக உள்ளேன். சில நேரங்களில் சற்று சோர்வாக உள்ளது, அவ்வளவுதான். உங்களை போன்ற கவிஞர்களின் கவிதைகளில் மூழ்குவது ஒரு சுகம் அல்லவா? நாங்க ரொம்ப தூரத்திலிருந்து இங்க வரோம், குருசாமிய பார்க்கணும். மன்னிச்சிடுங்க, எந்த ஒரு காரணத்துக்காகவும் இப்ப அவரை பார்க்கவே முடியாது. திருவடிகளுக்கு உடல்நிலை சரியில்லாததுனால வைத்தியர்கள் அவரை ஓய்வெடுக்க சொல்லியிருக்காங்க. நீங்க அப்படி சொல்லவே கூடாது. 17 வருஷமா இந்த பொண்ணு படுத்த படுக்கையே கிடக்குறா. யாரோ பார்க்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தோணுதே, சென்று அவர்களை அழைத்து வாருங்கள். சரிங்க.